வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையில் மீதுலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்வோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்யோம், ஓயுதல் செய்யோம் தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம் பல நன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம் பல நன்மைகள் செய்வோம். வந்தே மாதரம் அனைத்து தம்பிகளும் சொல்லலாம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தம்பிகளே, இன்று 78வது விடுதலை நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 78வது விடுதலை நாள் விழாவில் கலந்து கொள்ளும் பாசத்திற்குரிய தந்தை தாளாளர், பேரன்பிற்குரிய தலைமை ஆசிரியர் தந்தை, ஆங்கில வழி பொறுப்பாளர் தந்தை மற்றும் அருள் தந்தை லியோ, சற்று முன் தேசிய கொடியை ஏற்றி அமர்ந்திருக்கும் மூத்த ஆசிரியர் திரு ஆண்டனி மனோகர், ஆசிரியர் அலுவலக சங்க செயலர் திரு ஆண்டனி ராஜ் மற்றும் இயக்க பொறுப்பாளர்கள், இருபால் ஆசிரியர் அலுவலக பெருமக்கள், எனதருவை மாணவ தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய விடுதலை திருநாள் வாழ்த்துக்களையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பிகளே, 17வது நூற்றாண்டில் ஏறக்குறைய 500-600 சமஸ்தானங்கள் இருந்தன. நாம் வாழ்கின்ற இந்த இந்தியாவில் சமஸ்தானங்களாக குறு சிறு மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த நாளில் 1615 பிரிட்டிஷார் உள்ள வர்றாங்க. நல்லா 17வது நூற்றாண்டில் ஏறக்குறைய 600 சமஸ்தானங்கள், சிற்றரசுகள், சிறிய குடியரசு, சின்ன சின்ன நாடுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் 1615 ஈஸ்ட் இந்தியா பிரிட்டிஷ் கம்பெனி உள்ளே வர்றான். சூரத்தில் வந்து ஒரு கடை தான் வைக்கிறான், சூரத்தில் வந்து ஒரு கடையை வைக்கிறான். கடையை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் உள்ள நுழைஞ்சு இந்த சமஸ்தானங்களில் உள்ள ஆட்சியாளர்கள்லாம் மாற்றி மடை மாற்றி பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தி அவன் என்ன செஞ்சிடறான், அரசியலை பயன்படுத்தி அப்படியே ஆட்சிக்கு வர நினைக்கிறான், அப்படியே அடிமைப்படுத்திடுறான் மக்களை. அதன் வழியாக அந்த நேரம் பாளையக்காரர்கள் மற்றவங்கள்லாம் சில பேர் போராடுறாங்க, ஏற்று போராடுறாங்க. போராடினாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்து அவர்களை அடக்குகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில், அவனுடைய ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மளை ஆட்சி செய்வதா என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பவும் போராட ஆரம்பிக்கிறார்கள். போராட ஆரம்பித்து விடுதலை பெற போராடுகிறார்கள். அந்த வழியில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், 2வது உலகப் போரில் ஜப்பான் சரணடைந்த நாள். 1947 மவுண்ட்பேட்டன் பிறப்பு நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்றார். ஆனால் பாகிஸ்தான் வந்து நான் முன்னாடியே நான் வாங்கிக்கிறேன்ட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க முந்தின நாளே வாங்கிடுறாங்க, 14 இரவே வாங்கிடுறாங்க, நம்ம 15 வாங்குகிறோம். சரி, இந்த வாங்கிறதுனால நமக்கு என்ன பயன், ஏற்கனவே பிரிட்டிஷ் அடிமையாக இருக்கிறோம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம் எல்லாமே போயிடுச்சு. அவன் எல்லாமே எடுத்துக்கிறான், அடிமைப்படுத்துகிறான், சுரண்டான். இந்த நிலையில் நாம் அவனிடந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற ஒரு இதில் நமக்காக சில தலைவர்கள் போராடுறாங்க. அதில் அகிம்சை வழியில் மகாத்மா காந்தி, ஆயுதம் ஏந்திய நேதாஜி, எழுதுகோளும் பாட்டாலும் பாடிய பாரதி, கப்பம் கட்ட மாட்டேன் என்று சொன்ன கட்டபொம்மன், வீரமங்கையாம் வேலுநாச்சியார், பகத்சிங் போன்ற எண்ணிலடங்காத தியாகிகளால் தன் இன்னுயிரை ஈற்று அவர்கள் இந்த சுதந்திர தினத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள்.
அதன் வழியாக இந்த சுதந்திரம், மத சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் போன்றவெல்லாம் நாம் பெற்று பயனடைந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றை சரி, இவ்வளவு சுதந்திரத்தை வாங்கிட்டு நம்ம அதை பேணி காக்கின்றோமா? அதை பயன்படுத்துகின்றோமா? மத சுதந்திரத்தை பயன்படுத்துகின்றோமா என்கின்ற நிலையில் சிந்திச்சு பார்க்கணும். சரி, நம்ம செஞ்சிருக்கோமா, அதன்படி பயன்படுத்துறோமா? சரி, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வாங்கி கொடுத்துருக்காங்களே, அவரை நினைவுபடுத்துறோமா அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். பார்த்து இவற்றிற்காக உழைத்த தியாகிகளை நாம் வணங்க வேண்டும். இந்த சுதந்திர திருநாளை போற்றி வணங்க வேண்டும். போராடி பெற்ற சுதந்திரத்தை கொண்டாடி மகிழ்வோம். நாட்டை நம் உயிரினும் மேலாக பாதுகாப்போம். ஜாதி மத உணர்வுகளை இன்றி ஒற்றுமையாக வாழ்வோம். வந்தே மாதரம் என்போம், வந்தே மாதரம் என்போம். நம் மாநிலத்தாயை வணங்குதல் என்போம், வந்தே மாதரம் என்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடும் அனைவர்க்கும் தாழ்வே. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடும் அனைவர்க்கும் தாழ்வே. வந்தே மாதரம் என்போம். இந்த விழாவில் என்னை உரையாற்ற அழைத்து, என்னை ஊக்குவித்து, என்னை பாராட்டிய பாசமிகு தந்தை தலைமை ஆசிரியர் அருள் தந்தை தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் இயக்க பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.